மதிப்பிற்குரிய வட்டார உயர்ந்த பெரியவர்களுக்கும் அன்புள்ளங்கொண்ட என் அருமை தாய்மார்களுக்கும் கூடியிருக்கின்ற அனைத்து என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அருமை சகோதரர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் முன்னிலை வகித்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் முன்னிலை வகித்து இருக்கிறவங்களும் பெரியவர் மகளிங் அண்ணன்தான். அவர் சார்பில் அனைத்து முன்னிலை வகித்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். எனக்கு முன்னால் உரையாற்றிய அண்ணன் சுப்ராயன் அவர்களுக்கும் சகோதரர் குபேந்திரகுமார் அவர்களுக்கும் கிருபாகரன் அவர்களுக்கும் புண்ணியமூர்த்தி அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். மணியோ 3:05, மக்களோ பசியில் இருக்கிறாங்க. நான் பாபு பற்றி ஒன்றும் பேச வேண்டியதே இல்லை. 94 நான் எலெக்ஷனுக்கு வந்ததுலேருந்து பாபு குடும்பம் யஸ்ராஜனுக்காக ஆயிராத உழைச்சி வைப்போம். கடைசியாக கவுன்சில் எலெக்ஷனில் கூட பாபு எனக்காக உழைச்சார். அவருடைய சகோதரர் கருணா அரும்பாடுபட்டார். உட்காந்து பேசும்போதோ நாங்கள் கோர்ட்டில் அங்கே அண்ணன் மனோகர் எல்லாத்தையும் சொல்லுவார், நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி பிளாக். அதனால் நான் பாபு பற்றி நிறையா பேசுகிறதுக்கு தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம், எல்லாரும் சொல்லிட்டாங்க பாபுனா என்ன அப்படின்னு. நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், பாபுனா இந்திய குடியரசு கட்சிக்காகவும் எனக்காகவும் அயராத பாடுபட்ட ஒரு நல்லவர். இதுக்கு மேலே சொல்லணும்னா மிக நல்லவர், அதுக்கும் மேலே சொல்லணும்னா மிக மிக நல்லவர். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் பாபு பற்றி? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு டாக்டர். நான் காணும் கனவுகள் நீ காண வேண்டும், பாட்டு கேட்டுக்கிறியா? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் கனவுகள் எல்லாம் நீ காண வேண்டும். அதுக்கு பதில் என்ன வரும்? நீ காணும் கனவாவும் நானாக வேண்டும், நான் நீ காண்ற காணலாம் நானாக இருக்கணும்னு வா. பார்த்து கவனிச்சுக்கிறீங்களா? கேட்டுருப்பீங்க அந்த பொருள் என்ன? நான் கனவு காணணுன்றான், அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அங்கே கூட விட்டு கொடுக்காத, நீ காணும் கனவுகள் எல்லாம் நானாக வேண்டும், வேற எவ்வளோ இருக்கக்கூடாதுறாங்கன்றார். அந்த மாதிரி நான் எஸ்டி பிளாக்கில் பொறுக்கலேன்னு அவர், கெரடிஸ் பொறுக்கலேன்னு அவர், அவங்களுக்கு மன வருத்தங்கள். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, நீங்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் நான் பிறந்தேனே இந்த மண்ணில் என்ற ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ இந்திய குடியரசு கட்சிக்காரங்க இந்த கூட்டத்தை பார்த்தா மாபெரும் பொதுக்கூட்டம்னு பேசிடுவானுங்க. இது வெறும் பாபுக்கு வந்த கூட்டம், இந்திய குடியரசு கட்சிக்கு வரல கூட்டம், இது வெறும் பாபுக்கு வந்த கூட்டம். இவ்வளோ கூட்டத்தை வச்சுன்னு மாபெரும் வெற்றின்றானுங்கப்போ. இந்த வெற்றியாக தோல்வியானது முக்கியம் இல்லை. டாக்டர் கரெக்டாக சொன்னார், எவனோ ஒருத்தனை பற்றி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுக்கிறீங்க மைக்கில் அப்படின்னு. அதனால் நான் சுருக்கம் அதுவும் கரெக்ட் தானே. இப்போ ஒரு ஜம்காலம் போட்டாக்கா விருந்தாளி வரும்போது உட்காரத்துக்கு ஜம்காலம் போடுவோம், எல்லோரும் வந்து உட்காருவாங்க. அந்த உட்கார நேரம் தான் ஒரு தொண்டி உண்டு இருக்கும், அதை மறைக்க போவோம். அப்போ தான் எல்லோரும் கண்ணும் அங்கேயப்படும். நீ அப்போ பெசா தண்ணி நான் அவங்க பாட்டு உட்காந்துருப்பாங்க, அதை மறைக்கணும்னு போகும்போது எல்லாம் அவங்க உத்து பார்க்குவோம். உத்து பார்க்கும்போது அவங்க துண்டியாக எடுக்குதுன்னு தெரியும். அதனால் கடைசியாக அண்ணன் சுப்ரா என்ன மண்டேவோ டியூஸ்டேவோ பார்ட்டிக்காரங்களெல்லாம் சேருங்க, அவர் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா கதையும் முடிஞ்சிடும். யார் யார் எதுக்காக என்ன ஆதாரத்துக்காக பண்ணுறாங்கன்றது அவர் கடைசியாக ஒரு பேட்டி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்ம பப்ளிக் மீட்டிங் போகலாம். பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசக்கூடிய தைரியம் உள்ள ஒரே கட்சி இந்திய குடியரசு கட்சி தான். வேற எவனுக்கு பப்ளிக் மீட்டிங் போட போட்டாலும் ஆள் வர மாட்டான், சும்மா அவனை கெஞ்சி கூத்தாடி வரணும், அதை அப்புறம் பேசிக்கலாம். ராமாயணம் மகாபாரத இதிகாசங்கள் எல்லாம் பேசுவான், இந்துத்துவானுவான் ராமாயணத்தில். அதில் நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க, டாக்டர் கிருஷ்ணகுமார் கூட அடிக்கடி நிறைய இதிகாசம் புராணங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சுப்பா அவ்வளோ பண்ண மாட்டார், அம்பேத்கர் பற்றி தான் சொல்லுவார். அங்கே அங்கே ஒன்று ஒன்று சொன்னார்னா
இதில் ராமருக்கு பிள்ளைகளே, இது தசரதருக்கு பிள்ளைகளே இல்லை. பிள்ளையே இல்லாதனால அவர் ஒரு வரம் கேட்டார் ஒரு சாமியார்கிட்ட, சுருக்கமாக சொல்கிறேன். அவர் ஒரு பாத்தை கொடுத்தாரு, இந்த போய் உங்கள் மனைவிமாரங்களுக்கு கொடுங்க, புள்ள போகிறேன்னு. ஒரு புள்ள இருந்தால் போதும் எனக்கு, தசரதன் கெஞ்சி கேட்டது. ஆனால் அவர் கிடச்சது நாலு புள்ள, ராம லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன். அப்போ ஒருத்தர் கேட்குறான், நான் நாலு புள்ள என்னத்துக்கு, இவர் ஒரு புள்ள தானே கேட்டார், போட்டுருமா போட்டு போட்டு, அது ஏன் இவ்வளோ சர்ச்சை, போட்டு போட்டு. இந்த நாலு பேர் எதுக்கு இவருக்கு, ஒருத்தர் இருந்தால் போதாதா அவர் கொல்லி போடுறதுக்குன்னு கேட்டாங்களாம். அது நாலு சாசனமும், ராமர் தந்தைக்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றது ஒரு சாசனம், அதுக்கு ஒரு சாசனம் பேர். அண்ணன்கிட்ட தம்பி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு சாசனம், தூரத்திலிருந்து கடவுளை கும்பிடுறதுக்கு ஒரு சாசனம், அதுதான் பரத. ராமன் காட்டில் இருக்கிறான், அவன் செருப்பு கொண்டாந்து வச்சு தூரத்திலேருந்து கும்பிடுறான், இவனுக்கு துணையாக நிற்கிறவன் சத்ருகன் அப்படின்னு ஒரு சாஸ்திரங்களே இருக்குது. அதில் அந்த கதையெல்லாம் ஒருத்தர் கதை காலச்சப்பில் சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் கேட்டு லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த காலத்தில் இருக்கிறவன் வீட்டுக்கு வந்தான்னா, வந்துட்டு இவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான்னா, நான் ராமாயணம் கதா காலச்சாபம் சொல்ல போகிறேன், நீ வான்னு கேட்டுக்கிறான் மனைவியை. அந்த அம்மா, நான் என்னத்துங்க வரணும், நீ போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு போகிறான்னு சீதை உடனடியாக போலியா, நான் உன்னை கூப்பிட்றேன் வானாங்க நீங்கள் போயிட்டு வாங்கல அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், சீதை ஒன்றும் விவசாய கட்டவும் இல்லை, கணக்கு போட்டு பார்த்தா வயசான இந்த கேழ்வனுக்கு மாமியாருக்கும் மாமனாருக்கும் மச்சினம்மாருங்களை சூறாக்கி போட்டுங்கிறது கூட அம்மாவும் கூட காட்டுக்கு வந்துடுறது மேல் என்னலாம், எவ்வளோ புச்சாலேங்கிறாங்க ஒரு இந்த காலத்து பெண்கள். அந்த அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் விவசாய கட்டவும் இல்லை, அவர் ரொம்ப விவரமான ஆள் தான், இந்த கிழ மாமனாருக்கும் மாமியாருக்கும் கூட மச்சன் மாரணங்களுக்கும் சூறாக்கி போட்டுங்கிறது விட காட்டில் கூட வர்றது மேலுன்னு சொல்லிட்டு போயிட்டு வா, அதனால் நீயே போயிட்டு வராங்கலாம். இன்றைக்கி இருக்கிற கலியுக காலத்தினுடைய அறிவு. ஒருத்தன் ஒரே ஒரு சொல்ல ஒரு ஆள் அடிக்கணும், அதுதான் சொல்லின் செல்வன் வாங்க. அந்த சொல்லின் செல்வன் பேர் யாருக்கு தானா, அனுமானுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது அந்த பேர். சில பேர் வேணுமா பட்டம் வச்சுக்குவாங்க, இப்பொழுது சொல்லின் செல்வர் பேசுவார் அப்படி இப்படின்லாம். இது எனக்கு யார் சொன்னதுனாக்கா, எங்கள் ப்ரொஃபஸர் அவ்வை நடராசனார், அவருடைய ஸ்டூடெண்ட் தான் ராஜகோபாலன், எங்களுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ராஜகோபால், நீங்கள் தமிழ்நாட்டில் கேட்டுட்ருக்கீங்க, ரொம்ப அறிவாளி. அப்போ அவர் எங்களுக்கு சீஃப் கெஸ்டாக கொண்டாடும் போது அவர் சொன்னார், அவ்வை நடராசனார், சொல்லின் செல்வனா யார் அனுமான், எப்படின்னா ராமன் சீதை உருவாக்குறாளா இல்லையா, ராவனை கொண்டுட்டானா இல்லையா, இதில் பதப்பதைக்கிறார். பஸ்ஸில் உக்காந்தே வருவோம் நம்ம, இல்லை ட்ரெயினில் உக்காந்தே வருவோம், வீடு கிட்ட வர்றதுக்குள்ளெல்லாம் பதைக்குவோம், சீக்கிரம் போலே சீக்கிரம் போலே போச்சுன்னு பார்த்துக்கிறானே. அந்த மாதிரி இவன் போயிட்டு பார்த்துட்டு வரான், வந்து இறங்கி குதிச்சுட்டான். நேரம் எல்லாரும் பேசும்போது அமைதியாச்சு, நான் பேசும்போது போ. அப்போ அவர் அந்த கடலை தாண்டி குதித்த உடனே இவர் பதைக்கிறாரு, ஐயோ சீதை உயிரோடுக்கிறாளா இல்லை கொண்டுட்டானா, என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு பதைக்கிறார். இந்த பதைப்பை அவர் வந்து சொல்கிறதுக்குள்ளெல்லாம் இவர் உயிர் தாங்க முடியாது போயிடுமா, அந்த அளவுக்கு வேதனைப்படுறாரு. அதனால அனுமன் வடதிசை நோக்கி வணங்கினாமா, அதுலேருந்து என்ன அர்த்தம்னா, வடக்கே சென்றுள்ள என் தாய் சீதை பிராட்டி வணங்கக்கூடியவளாக இருக்கின்றாள், உயிரோடுக்கிறாள்ன்றது வேற, வணங்கக்கூடியவளாக இருக்கின்றால்னா கற்புடன் இருக்கின்றால், உயிரோடுகிறார் உயிரோடுகிறார் வேற, வணங்கத்தக்கவளாக இருக்கின்றார், அப்போ நான் தூய்மையாக இருக்கிறாள் அர்த்தம். அப்போ தான் மூச்சை விட்டாரா ராமர், அதனால தான் அவர் பேர் சொல்லின் செல்வன். அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு வசதியான ஒரு ஒருத்தர், ரொம்ப வசதியாக இருக்கு, ஆனால் அவருக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு ஆசை, ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு தர்மம் செய்வார். எப்படி யாருக்கும் தெரியாத, வலது கை கொடுக்குறது இடது கை அறியாத மாதிரி கொடுக்குவாராம். ஒரு முறை ஒரு பணம் மூட்டி எடுத்துன்னு போயிட்டு ராத்திரியில் அப்படியே போகிறாராம், யாருன்னா வந்தாங்கன்னு இன்றைக்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தானா அவர் கையில் கொடுத்துட்டு வந்துட்டாரான்.
இவளுக்கு ஒரே திருப்தி இருக்கு, அப்பா இன்னைக்கு நான் எனக்கு ஒரு ஆள் கிடச்சான், நான் என் பண்ண வியாபாரத்தில் நல் இன்னைக்கு ஒருத்த கிடைச்சல கொடுத்துட்டேன் அப்படின்னு. பொழுது வடிஞ்சு ஊரே பேசுதான், என்னான்ட்ட யாரோ ஒரு ஆள் ஒரு திருடங்கிட்ட பணம் மூட்டி கொடுத்துட்டு போயிட்டான்னா, திருடங்கிட்ட பணம் மூட்டி வந்தால் இவருக்கு ரொம்ப பேஜாரு, சே போயும் போயும் ஒரு திருடனு கொடுத்துட்டேடா என்னடான்னு வேதனை இவருக்கு. இப்போ தர்மம் செய்து கூட எவ்வளோ கவலை இருக்குது, அது என்ன மாதிரி இருப்பான் போல இருக்குது, உள்ளதை சொல்லி கேட்ட பேர் எடுத்துக்கிறதுக்கு. ரெண்டாவது நாள் என்ன பண்ணாரா, நாளைக்கு நல்லா யோசனை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணம் மூட்டி எடுத்துன்னு அப்படியே போயின்னு இருந்தாரான். போயின்னு இருந்தோடனே ஒரு லேடி வந்து நின்றுச்சான், அந்த லேடிக்கிட்ட அந்த பணம் மூட்டை கொடுத்துட்டு வந்துட்டாரான். இப்போ ஒரு திருப்தி, பா யாரோ ஒரு பொம்பளை வந்தா அவகிட்ட கொடுத்துட்டேன், நல்லா இருக்கட்டும் அந்த குடும்பம். போது வந்து ஊர் ஜனங்கள்லாம் பேசுகிறாங்கலாம், யாரோ ஒரு ஆள் ஒரு தாசிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான்னா, தாசிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான், அவளே தேவையாச்சு அவளுக்கு கொடுத்துட்டு போயிட்டான்னா, என் ஊரே பேசினது இவருக்கு இன்னும் வேதனை, என்னடா நம்ம கொடுக்குற தர்மம் ஒரு நல்லவங்கிட்ட போய் சேரக்கூடாதான்னு ரொம்ப வேதனை இருக்கு. அடுத்த நாள் ஒரு மூட்டை எடுத்துன்னு போனாரான், யாருக்காவது இன்னைக்கு கரெக்டாக கொடுத்துடணும்னு சொல்லிட்டு போய் ஒருத்தங்கிட்ட கொடுத்தாரா, அவன் ஒரு பணக்காரன், அவன் கொடுத்துட்டு வந்துருக்கிறார். ஊரே என்ன பேசுதான், அடுத்த நாள் பணக்காரன் கையில் யாரோ ஒருத்த மூட்டை கொடுத்துட்டு போயிட்டான்னா, இவர் மனம் ரொம்ப வேதனைப்படுத்து, கடவுளே நான் செய்கிற தர்மத்தில் ஒரு நல்ல காரியம் கூட இல்லாத போயிடுச்சே, நான் நல்லது நடக்கட்டும் தான் செய்தேன், எனக்கு ஏன் இந்த சோதனை வேதனை, ரொம்ப மனம் புட்டு வேதனைப்பட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம் அவருக்கு, ஒரு அசிரீரியா நீ ஒன்றும் கலங்கப்படாத, நீ செய்தது நல்ல உள்ளத்தில், அதனால் உனக்கு ஒன்றும் கெடுதலே ஆகாது. நீ திருடங்கிட்ட காசு கொடுத்தன்னு வேதனைப்படுறியே, அவன் திருந்திட்டான்டா, உன்னால் அவன் திருந்திட்டான். நீ ஒரு தாசிக்கிட்ட காசு கொடுத்தே அவன் விபச்சாரத்தையே விட்டு நல்லவளாக மாறிட்டா, நீ ஒரு பணக்காரனுக்கு பணம் கொடுத்தே அவன் கொடைவள்ளலாயிட்டான், அவன் திருப்பி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் எல்லாருக்கும். அதனால் நீ செய்த காரியம் அத்தனையுமே நல்லது தான், நீ நல்ல உள்ளத்தில் எந்த காரியம் செய்தாலும் உனக்கு நல்லதே நடக்கும். இந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒருத்தன் போயினே இருந்தான வழியில் அந்த பெரியவர்கிட்ட ஒரு மூட்டை காசு கொண்டு போய் கொடுத்துட்டுருக்கிறான், இல்லை வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இவ்வளோ நல்லவும் இருப்பானா, இந்த கையில் கொடுத்தா இந்த கைக்கு தெரியாதுன்றாங்க, அது இவனாக தான் இருப்பானோ, யாருக்கு தெரிந்த மூட்டையை வச்சுக்கிட்டு போயிட்டான பணத்தை, எவ்வளோ நல்லவன், யான் மழை பெய்யாது இருக்கும் பா, இவ்வளோ ஒரு நல்லவங்கிறான் இந்த காலத்தில்னு. அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு இவன் போயிட்டு மறுபடியும் அந்த பணத்தை கொடுத்து வாங்கினான்மா, அந்தாலும் ஒரே ஷாக்கு, இன்னத்துக்கு என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏன் வாங்குறேன்னு, இல்லை இல்லை என்னை போலீஸ் துரத்தினோம் தான், அதனால் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், போலீஸ் போயிட்டு அதனால் வாங்கிட்டு போகிறேன்னாமா. அப்போ என்ன அர்த்தம், அவன் மாட்டிக்கிட்டோம் போலீஸ்கிட்ட, அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுத்து வச்சேன், இப்போ போலீஸ் போயிடுச்சு அதனால் குடா பணத்தை வாங்கி நட்டான், அப்படியே அவன் பட்டவன் சம்பிங்கன்றான். எப்படியா பட்டவன், அவன் செய்த தர்மம் இருக்குல்லா, இல்லை அவன் காரியம் எவ்வளோ மாட்டிக்கூடாதுன்ட்டு பூத்தேர் நடக்குது ஜனங்கள்லாம் சேர்றாங்கன்னு ஒரு ஜேசிபி கூட தகர்த்து தட்டான், யாருன்னா இடிக்கிறவன் ராத்திரி 12 மணிக்கு பார்த்து இடிக்குவான்னா, தகர்த்து தட்டினோம் ஜனங்கள்லாம் பார்த்துட்டாங்க, பூத்தேர் ஒரே கூட்டம், ஆஹா யாரும் செய்யாத தைரியம் இவனுக்கு வந்துடுச்சு, இந்த திருட மாதிரி காசு மூட்டை கொடுத்துட்டு போயிட்டான் பாரு, கொஞ்சம் தூரம் நடந்தவன் அப்புறம் போய் பிடிங்கிட்டானே அந்த வேலை செய்யணும். இவன் அன்னைக்கு ஓட்டு போட்டிங்களா, தேர் எடுத்தான் ஓட்டு போட்டிங்களா, அவன் செய்கிற வேலை. இப்போ இவனுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே என்னை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, இவன் செய்ததும் ஒன்றும் இல்லை, அம்பேத்கர் மேலே உயிரே வச்சுக்கணும் மாதிரியும் இவன் அம்பேத்கருக்கு எழுதியாச்சு, அம்பேத்கர் நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் நெஞ்சில் குடிச்சுன்னு பொசிஷன் போவேன், என் பார்ட்டிக்காரெல்லாம் அதே தான் இருக்கும், மீட்டிங்கில் போனால் கூட பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, குப்பே வேறு யாருனா வைக்கிறோமா, இவன் வைக்குவான் அப்படி. ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனே நீ சிந்தனை செய்துப்பா, இவன் வைக்க முடியாது அவுட் அன்னைக்கே, இவன் எல்லார் காலையும் ஊணும், பெல்லாரி கல்லோடிக்கிறவன் காலில் ஊணும், சார் எலெக்ஷன் நிற்கிற சார் நான் ஜாதியில் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், அவன் கொடுக்குற ஒரு 10 கோடி 20 கோடி இது வாங்கணும், இதில் பழப்பு ஓட்டணும், இவன் எல்லாம் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறேன் நான், ஓகே இதெல்லாம் பேசவே கூடாது. அதனால் நாய் நல்லா சொன்னார் சுப்ராயன் கூட, நான் ஏன் சுப்ராயன் சொன்னேன்னா, அவர் கொடுக்குவார் பேட்டி குபேரகுமார் நீ அரேஞ்ச் பண்ணி பார்ட்டிக்காரங்கள்லாம் அவர் பின்னாடி இருக்கான், இந்த கூட்டத்தோடு தாசியாக்கணும் இன்னாரவே, அவர் கொடுக்குறது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும், அதோட முடிச்சிக்கலாம் அப்புறம் பப்ளிக் மீட்டிங் போயிடலாம் சரிதானா. ஸோ நாய் நம்மளை கடிச்சிடுச்சின்னு வச்சுக்கா,
நம்ம ரொம்ப புத்திசாலி ஓடி போய் நாயை கடிக்கூடாது. என்ன கட்சி அப்படி போய் நாயை கடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் நான் போய் நாயெல்லாம் கடிக்க முடியாது. நான் கடித்தா சிங்கம் புலி நான் அந்த மாதிரி தான் கடிக்கிறது. இதெல்லாம் நான் கடிக்க மாட்டேன். அதனால் எல்லாருக்கும் பசி எடுக்கும், காத்துன்னு இருப்பீங்க. அதுதான் நான் சொன்னேன் 12 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுன்னு. அப்போ பேசுகிறவங்களுக்கும் மன நிறைவோடு பேசியிருப்பாங்க. கரெக்டா? நீ லேட்டு பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாரும் இதுக்காகசம் எல்லாம் பழி அமல போடுறாங்க பாரு. தலைவர் இருக்கிற காரணத்துக்காக சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நானா தப்புண்ணே பாருங்க. நீ 11 மணிக்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. அவருக்காக நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம். அவர் எனக்காக விட்டு கொடுத்துட்றேன். அவர் எனக்காக விட்டு கொடுத்துட்றேன். மூர்த்தி வந்தவொன்னே விட்டேன். நான் நீங்கள் சொன்ன டைம் நான் கரெக்டாக வந்தேன். அதனால் எப்பவுமே காரியத்தில் நல்ல ஸ்பீக்கருங்களை போடும்போதோ தே வில் டேக் மோர் டைம். ஸ்பீக்கருங்க கொஞ்சமாக பேச முடியாது அவங்களால. அவங்க பேச தான் கிராமப்புறம் சாவி கொடுக்குற மாதிரி ஓடினு இருக்கும். அப்படி போடும்போதும் லிமிட்டாக போடுங்க. இல்லை சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ பேருக்கு பசி எடுக்கணும் யோசிச்சு பாருங்க. என்னோடய எண்ணமெல்லாம் நான் பேசணும்னு இல்லை, பசிக்கு துடிச்சின்னு இருப்பாங்களே அவங்க பசி ஆடணுன்றது தான் என்னோடய எண்ணம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்க வயிறு குளிரணும். அவருடைய சொர்க்க வாசலுக்கு போனோன்னாக்கா அவங்க வயிறு குளிரணும். வயசானவங்களெல்லாம் வயிறு குளிரணும். யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குமோ உடம்பு தெரியாது. அதனால் மறைந்த அருமை சகோதரர் பாபு, உனக்காகவும் உன் குடும்பத்தாருக்கும் உன்னை சுற்றியுள்ள நண்பர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்திய குடியரசின் சார்பாகவும் உன் ஆத்மா சாந்தியடைய உனக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் ஜெய்பீம் பலந்த வணக்கம். ஜெய்பீம்.